வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து கொண்டு இருக்கீங்க, ஸோ நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் வந்து மெட்டீரியல் கிரேடு எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபைல் கேட்லாக், அதாவது ப்ரொஃபைல் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெட்டீரியல் கிரேடு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தியா ஆல் ஸ்டேட் டீடைல், ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணோம், இந்தியா அண்டு யூரோப்பியன். ஸோ இந்தியா ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன். ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இங்கே போயிட்டு மெட்டீரியல் கேட்லாக்கு, மெட்டீரியல் கேட்லாக் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, அது போக மற்ற கண்ட்ரி ஸ்டாண்டர்டு இதில் இருக்குது கொஞ்சம். ஸோ நம்ம இந்த IS 2062 அங்கே எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாத்திரம் இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கிரேடு கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு இங்கே அதோட டீட்டெயில், டென்சிட்டி எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டீலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்டு டெஸ்க்டாப்பில் நேம் கொடுத்துக்கலாம், இந்தியா, ஓகே கொடுத்துருங்க. இது வந்து லிஸ்பாக தான் சேவ் ஆகும், எல்ஏஎஸ், ஓகே. ஸோ இந்தியா நேம் இருக்குது ஆல்ரெடி, ஸோ இங்கே இந்தியான்னு டைப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்கனால அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகுது, இந்தியா, ஓகே ஓகே. ஸோ ஓகே கொடுத்தாச்சு, ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணுங்கள். டிஃபால்ட் என்வரன்மெண்ட்டு, ஓகே. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்குது. இந்த காலம் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு, அதுக்கு மெட்டீரியல் வந்து S235JR செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்டோட கோடு எதுவுமே இல்லை, கிரேடு எதுவுமே இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோவில் ப்ரொஃபைல் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம், ISMP 300. ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை நம்மளுடையது, ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேட்லாக் போயிட்டு மெட்டீரியல் கேட்லாக்கு, ஸோ இம்போர்ட்டு போயிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்தியா அந்த லிஸ்ட்டு வந்து நான் ஓ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்ளை டு ஃபார் ஆல் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க, ஓகே. சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்டு இங்கே எது ஒன்றும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். IS 2062 வந்து வந்துட்டு அப்ளை, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிரேடு வந்து சேஞ்ச் ஆகிட்டு, ஓகேவா? அப்ளை, மாடிஃபை, அப்ளை, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரே மாடல் வந்து நம்ம ரெண்டு விதமான, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெட்டீரியல் கிரேடை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதை டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.